வெல்கம் டு ஸ்ரீ சீதாலக்ஷ்மி கலையுலகம். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும். அடுத்தது இந்த மீல் மேக்கரில் நல்லா சுடு தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணியை கூட ஊற்றிக்கலாம், ஊற்றி ஊற வச்சிடணும். இந்த ரெண்டு வேலை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஒரு ப்ராசஸாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அரிசி ஊற வச்சிட்டோம். அடுத்தது மீல் மேக்கரையும் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். தேங்காய் பால் எடுக்கணும். அடுத்த வேலை தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா, நான் அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளருக்கு நான் அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த ஒரு டம்ளருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 2 டம்ளர் வந்து தண்ணி விடுவோம் இல்லையா, அது மாதிரி 2 டம்ளர் தேங்காய் பால் விட போகிறோம். இந்த 2 டம்ளர் தேங்காய் பாலுக்கு ஃபஸ்ட் டைம் நான் 1 டம்ளர் தண்ணி விட்டு தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன். அடுத்தது இன்னொரு டம்ளர் தண்ணி விட்டு அடுத்து 2nd டம்ளர் எடுத்துக்க போகிறேன். ஸோ 2 டம்ளர் தேங்காய் பால் வந்து இந்த அரை முடி தேங்காயில் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். அதே போல் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். பட்டை, லவங்கம், அடுத்தது 2 ஏலக்காய், அடுத்தது பிரியாணி இலையை இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. சீரகம் வந்து 1/2 ஸ்பூன். சீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம், அந்த பெரிய வெங்காயத்தை நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வதங்கணும். வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நம்ம இதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோம்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்தது புதினா, கொத்தமல்லி. கொத்தமல்லி லாஸ்ட்டாக கூட தூவி விடலாம், இல்லை இப்போவும் சேர்த்துக்கலாம். நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. அடுத்தது பட்டாணி, பச்சை பட்டாணியும் சேர்த்துடலாம். இது வந்து நல்லா வதங்கி இந்த மாதிரி சுருண்டு வரட்டும். பாருங்கள், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு வெங்காயத்தில். நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்க்கணும். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. அரிசியாக அலம்பி எடுத்தாச்சு. இந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துடலாம். அரிசி எல்லாமே சேர்ந்து
மிக்சர் பண்ணி பார்த்துக்கோங்க. சும்மா ஒரு முறை இப்படி சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் தேங்காய் பால் சேர்க்கணும். பாருங்க, இதில் வந்து 2 டம்ளர் தேங்காய் பால் இருக்குது. இது வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். ஏன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால். இல்லை நமக்கு கொஞ்சம் நல்லா குச்சி குச்சியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 1/4 டம்ளர் கூட நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து 2 டம்ளர் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா பெரியவங்களும் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் இதை சேர்த்துடலாம். அவ்வளோதான், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம உப்பு பார்த்துடணும். ஸோ எந்த அளவுக்கு வந்து நமக்கு உப்பு தேவையோ டேஸ்ட் பார்த்துட்டு, உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். மூணாவது விசில் வரும்பொழுது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கடுத்து மீல் மேக்கர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் நான் வந்து உப்பு செக் பண்ணிக்க போகிறேன். ஸோ உப்பு செக் பண்ணியாச்சு, உப்பு காரம் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து லிட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு மூணாவது விசில் வரும்பொழுது ஆஃப் பண்ணிடலாம். அந்த குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இந்த மீல் மேக்கரை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடுதண்ணியில் ஏற்கனவே போட்டு வச்சிட்டோம் இல்லையா, சூடெல்லாம் நல்லா ஆறி இருக்குது. இந்த மாதிரி பிழிஞ்சி எடுத்துடணும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் பொறிச்சு தான் அதோட சேர்க்க போகிறோம். ஸோ இதை போல் பிழிஞ்சி எடுத்துடலாம். இதை போல் ஃபுல்லுமே பிழிஞ்சி எடுத்துக்கலாம். குக்கர் 3 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து மீல் மேக்கரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எண்ணெய் காயட்டும், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ மீல் மேக்கரை எல்லாம் சேர்த்துடலாம். பாருங்கள், இப்படி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மீல் மேக்கர் போடும்போது நம்ம ஒன்றே ஒன்று தான் நல்லா கவனிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கக்கூடாது, அதில் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அது எண்ணெயில் பொறிக்கிறனால வெடிக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அதனால் நல்லா பார்த்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த மீல் மேக்கரை இப்படி ஃப்ரை பண்ணி போடுறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம ரைஸ்லேயும் வந்து போட்டிருக்கலாம், போட்டே கூட வேக வச்சுருக்கலாம். அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், இது கிறிஸ்பியாக இருக்கும். அதுதான் டிஃப்ரெண்ட் இதில். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். நமக்கு மீல் மேக்கரும் ரெடி ஆயிடுச்சு, ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மீல் மேக்கரை வந்து இந்த ரைஸில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப குழஞ்சி போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட தேங்காய் பால் சாதம் ரெடி. அவ்வளோதான், சுட சுட நம்மளோட தேங்காய் பால் சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.